வணக்கம் இப்போது சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூணு கொஷின்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அதுக்கான ஆன்சரை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் புக்கில் இருக்க ஹிஸ்ட்ரியில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம் புக்கில் வந்துட்டு நிறைய விஷயம் இருக்குது ஆனால் அதை விட இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் வரலாறு என்பது டேஸ் சொல்லாகும் ஸோ வரலாறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு வேர்டில் இருந்து தான் வந்திருக்கு ஸோ ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வேர்டு வந்து கிரேக்கம் கிரேக்கம் ஒளிச்சூல் தான் அந்த ஹிஸ்டோரியாங்கிறது அதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலிமா கற்று ஸோ அதோடய ஆன்சர் வந்து கிரேக்கம் தான் செகண்ட் கொஷின் கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறையை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ கற்கருவிகள் அப்படின்னு நாங்கள் வந்துட்டாவே அது வரலாற்றுக்கு முந்தைய காலம்தான் எப்போ உங்களுக்கு வரலாறு தொடங்க ஆரம்பித்ததோ அப்போ வந்து எழுதுகிற முறைகள் வந்துட்டு அதிகமாக இருந்தது ஸோ எழுத்துக்கு செப்பேடுகள் அப்புறம் கல்வெட்டுகள் ஸோ இதெல்லாம் வந்து அதிகமான எழுதப்பட்ட ஆவணங்கள் கிடைச்ச தான் வரலாற்று காலம் ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த காலம் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம்தான் ஸோ கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறையை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஸோ ஆன்சர் இஸ் சி உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்து தந்த அரசர் அசோகர் ஸோ உலகத்திலேயே ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு விலங்குகளுக்கான ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னா அசோகர் தான் பொதுநல அரசர்ன்னு சொல்லி இவர் அழைப்பாங்க அடுத்த கொஸ்டின் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் ஸோ இந்த நூல் வந்துட்டு யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு ரைட்டரால் எழுதப்பட்டது ஸோ இவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அசோகரை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து ரிவீல் பண்ணவர் எப்போனா டூ தௌசண்ட் டுவெல் வந்து இந்த புக்கை வந்து வெளியிட்டார் ஸோ அடுத்த கொஷின் பழங்கால மக்களுடைய வாழ்க்கை முறையை புரிஞ்சிக்கிறதுக்கு உதவுகிற ஆதாரம் எதுன்னா பாறை ஓவியங்கள் ஸோ பழங்கால மக்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவும் ஆதாரம் பாறை ஓவியங்கள் ஏன்னா இவங்க ஓவியங்கள் மூலமாக தான் தங்களோட எண்ணங்களை வந்துட்டு தங்கள் கூட இருந்தவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தினாங்க ஸோ அதனால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது ஓவியங்கள் தான் நெக்ஸ்ட் கொஷின் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிக்கும் படிப்பு தொல்லியல் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிக்கும் படிப்பு தொல்லியல் நெக்ஸ்ட் கொஷின் மானுடவியல் என்ற சொல்லிலிருந்து டேஸ் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது ஸோ மானுடவியல் அப்படிங்கிறது என்ன டம் அப்படின்னு கேட்குறாங்க மானுடவியல் அப்படிங்கிறது ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது ஸோ இது வந்து ரெண்டு கிரீக் வேர்டோட ஜாயின்ட் தான் இந்த ஆந்த்ரோபாலஜிங்கிறது ஆந்த்ரோ ஆந்த்ராஸ் ஒன்று லாகோஸ் ஒன்று அது ரெண்டோட ஜாயின் தான் மானுடவியல் ஸோ இது வந்து கிரேக்க சொல் கிரேக்க சொல்லுடைய தெரிவு தான் இந்த மானுடவியல் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஷின் கீழ் காண்பவற்றுள் மேக்னான்ஸ் மனிதர்களின் வாழ்விடம் ஸோ மேக்னான்ஸ் அதுக்கப்புறம் நியாண்டதால்ஸு ஹோமோ செப்பியன்ஸு ஆஸ்ட்ரோலோஃபிதிகஸ் அப்படின்ட்டு நிறைய மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் வந்துட்டு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது இது சிக்ஸ்த் புக்கில் அழகாக சார்ட் போட்டு காட்டியிருக்காங்க ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அதில் எக்ஸாக்டாக மேக்னான்ஸ் அப்படிங்கிறவ வந்து இவனை இவன் எந்த இடத்துல வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்கே கிடச்சிருக்குன்னா ஃப்ரான்ஸில் லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு இவன் வந்து நவீன மனிதன் ஸோ இவனுக்கு வந்து புதைக்கிற பழக்கம் அப்போவே தெரிஞ்சிருக்கு ஸோ இவனுடைய வாழ்விடம் எதுனா ஃப்ரான்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் எவை ஸோ அதாவது அங்கே இது எங்கெங்கே காணப்படுது அப்படின்னா உஸ்லம்பட்டி குமுதிபதி கீழ்வளை மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மூணுமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான் ஸோ உஸ்லம்பட்டி வந்துட்டு மதுரையில் இருக்குது குமுதிபதி அப்படிங்கிற பிளேஸ் வந்து கோவையில் இருக்குது கீழ்வலை அப்படிங்கிற பிளேஸ் வந்து விழுப்புரத்தில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் ஹரப்பா நகரின் இடிபாடுகளை பற்றி முதன் முதல்ல தன்னோட நூலில் வெளியிட்டவர் யாருன்னா சார்லஸ் மேசன் ஆல்ரெடி நம்ம சார்லஸ் ஆலன் பார்த்தோம் ஸோ இவர் வந்துட்டு சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற ஒரு நூலோட ஆத்தர் ஸோ அதுக்கப்புறம் சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் யாருன்னா இவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி இவர் ஸோ படை வீரராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்திருக்காரு இவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஹரப்பாவை நேரில் பார்வையிட்டு எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு இது வந்து ஒரு ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய இடம்னு சொல்லி சொன்னார் ஸோ அவரை ஒரு அங்கே ஒரு செங்கலில் பார்க்குறாரு அந்த செங்கல் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற செங்கலை விட அளவில் பெரியதாக இருந்துச்சு ஸோ எவ்வளோ கேஜி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எயிட் கேஜி இருந்ததுங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் நம்பர் லெவன் நாகரிகம் என்பது டாசொல் ஸோ இந்த நாகரிகம் அப்படிங்கிறது சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழிச்சோழிலிருந்து தான் வந்தது ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் தான் இதோடைய ஆன்சர் அடுத்து கொஷின் ஹரப்பா டேஸ் காலத்தை சார்ந்தது ஹரப்பா வந்து வெண்கல காலத்தை சார்ந்தது ஸோ ஆன்சர் இஸ் வெண்கல காலம் பாருங்க தேர்ட்டீன்த் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸோ இது எப்போ நிறுவனாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் தான் இது நிறுவப்பட்டது இந்த ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு நெக்ஸ்ட் கொ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்காண்பவற்றில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்களுடைய எண்ணிக்கை ஸோ மொத்தம் வந்துட்டு ஜென்ரலாக வந்து சமவெளி நாகரீகத்தில் வந்து ஆறு பெரிய நகரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி டி தான் ஆன்சர் மெகர்கர் டேஸ் கால மக்கள் வாழ்ந்த இடம் ஸோ மெஹர்கர் வந்து பார்த்திங்கன்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவங்க தான் ஃபஸ்ட்டு பருத்தியை வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இந்த கொஷின் வந்து நிறைய டைம் டிஆர்பியில் வந்து கேட்டிருக்காங்க மெஹர்கர் பற்றி நிறைய டைம் வந்திருக்கு ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் ஹரப்பாவில் கிடைக்காத சான்று எது ஹரப்பா பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் பற்றின சான்றுகள் இருக்குது கழிவு நீர் வாய்க்கால்களை பற்றினா சான்று இருக்குது அதே போல் கோட்டை இருந்ததுக்கான சான்று இருக்குது கோட்டை பகுதி வந்து சித்தாடல் அப்படிங்கிற ஒரு மேடான பகுதியில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து கிடைக்காத சான்று என்னென்னா அரண்மனையோ இல்லை வழிபாட்டு தலங்களோ இருந்ததுக்கான எந்த ஒரு சான்றுமே வந்துட்டு ஹரப்பாவில் கிடைக்கல ஸோ அப்போ ஆன்சர் வந்து அரண்மனை தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் காணப்படும் இடம் ஸோ செங்கற்களால் கட்டப்பட்ட அதாவது சுட்ட செங்கல்லால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் காணப்படுற இடம் எங்கன்னா ஹரியானா தான் ஹரியானால ராக்கி காக்கி அப்படிங்கிற பகுதியில வந்துட்டு சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட அதாவது செவர் சுட்ட செங்கலாலேயே அந்த செவரு கட்டியிருக்காங்க ஸோ அது வந்து ஹரியானால இருக்கு மெலுக்கா என்பது குறிப்பது ஸோ இங்கே மெலுக்கா அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து சிந்து அப்படிங்கிற பகுதியை குறிக்கிற ஒரு சொல் தான் இது வந்து சுமேரியர்கள் இருக்காங்க இல்லையா மெசபடோமியா சுமேரியர்கள் வந்துட்டு இந்த சிந்து அப்படிங்கிற நம்ம இங்கே சிந்துன்னு சொல்லியிருக்கோம் அங்கே வந்து மெலுகா அப்படின்னு சிந்துவுக்கு ஒரு பேர் வச்சு அழைச்சிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து சிந்து அடுத்த கொஷின் லோத்தல் டேஸ் எனும் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது லோத்தல் அமைந்துள்ள ஆறு பார்த்தீங்க அப்படின்னா சபர்மதியுடைய துணை ஆற்றில் தான் வந்து இது லோத்தல் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு அதே போல் லோத்தல் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்குது ஸோ லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிக சிறிய அளவுகோல் என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் அந்த அளவுகோளுடைய அளவு இது ஸோ அந்த அளவுகோல் வந்து எந்த பொருளால் செஞ்சுருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் இது பார்த்திங்கன்னா இந்த அளவுகோல் ரொம்ப குட்டி அளவுகோல் தான் இது ஸோ இது தங்கம்மா இரும்பா இல்லை கல்லா இல்லை தந்தமான்னு கேட்குறாங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து தந்தம் தான் கரெக்டான ஆன்சர் இது தந்தத்தால் செய்யப்பட்ட மிக சிறிய அளவுகோல் அடுத்த கொஷின் பாருங்கள் சிந்துவழி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்திய மணிக்கருக்களுடைய நிறம் என்ன ஸோ சிந்துவழி மக்கள் வந்துட்டு ஆபரணம் செய்கிறதுக்கு வந்துட்டு சிவப்பு நிறத்தில் ஆன மணிக்கல் தான் யூஸ் பண்ணாங்க ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு சிவப்பு தான் கரெக்டான ஆன்சர் இந்த கல் பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்னலியன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எதுனா மொகஞ்சதாரோ ஸோ பொதுக்குளம் நாம் எங்கே இருக்குதுன்னு படிச்சிருக்கோம் மொஹஞ்சதாரம் தான் மொகஞ்சதாரவில் தான் வந்துட்டு முக்கியமான மூணு இம்பார்ட்டண்ட் பிளேஸ் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து அசம்பிளி ஹால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுக்குளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானிய களஞ்சியம் ஸோ இது மூணுமே வந்துட்டு மொகஞ்சதாராவில் நம்ம பார்த்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா கார்னலியன் அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்து சிவப்பு நிற மணிக்கல் தான் கார்னலியன்றது ஸோ இதோட ஆன்சர் கார்னலியன் என்பது மணிக்கல் சிவப்பு நிற மணிக்கல் ஸோ டுவெண்ட்டி ஃபோர்த் கொஷின் பாருங்கள் முதன் முதலில் பருத்தியை பயிரிட்ட மக்கள் ஆல்ரெடி நான் சொன்னேன் முதன் முதலில் பருத்தியை பயிரிட்ட மக்கள் யார்னா மெக்ரிகர் மக்கள் தான் ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் இது வந்து மேட்ச் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொஷின் பூம்புகார் வந்து எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் தான் இந்த பூம்புகார் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது ஸோ அதோடய ஆன்சர் வந்து மயிலாடுதுறை பட்டினப்பாலை அப்படிங்கிறது வந்து தமிழ் ஒரு தமிழ் நூல் இது ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்தரங்கண்ணனார் சாஸ்திரத்துடைய ஆசிரியர் வந்து சாணக்கியார் அடுத்து காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா இது நிறைய கொஷின்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இருந்தாலும் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது வந்து இருக்குது ஸோ இதை பாருங்கள் இதை பார்த்து இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி ஃபஸ்ட் டேர்ம் சிக்ஸ்த்து புக்கோடைய ஃபுல் ரிவ்யூ கொடுத்துருந்தேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இது ஆன்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் எல்லா கொஷினுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவிலேருந்து இருந்து இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இந்த யூனிட் ரிலேட்டடாக மூணு கொஷின் வந்துட்டு வீடியோவோட லாஸ்ட்டில் கேட்பேன் ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மூணு கொஷின்ஸும் இது தான் ஹரப்பா இருக்கு இல்லையா அது எந்த நாட்டில் எந்த மாகாணத்தில் எந்த நதியோட கரையில் எந்த மாவட்டத்தில் ஹரப்பா நாகரிகம் நிலவியது ஸோ அது தான் கொஷின் பார்த்தீா ரிக்வேதத்தில் ஹரப்பா டேஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ ரிக்வேத நூலில் வந்துட்டு ஹரப்பாவுக்கு வந்து வேறு ஒரு நேம் இருந்திருக்கு ஸோ அதை என்ன நேம்னு கரெக்டாக கண்டுபிடிங்க அதே போல் ஹரப்பாவில் முதன் முதல்ல அகழ்வாராய்ச்சி செய்தவர் யார் ஸோ அவர் அகழ்வாராய்வு செய்த ஆண்டு ஏது ஸோ இந்த மூணு கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுனா கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க கேளுங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ